அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சார். இப்ப நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். டாட் போன் பண்ணியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட மாம் போன் பண்ணி பெட்ல படுத்துக்கங்கன்னு சொன்னா, உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரெண்டாவது வாழ்க்கை நான் எழுந்துட்டேனோன்னு தோணுது. டுகு ஃப்ரூட்டியோட தம்பியா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லம்மா. டுகு ஃப்ரூட்டியோட தம்பி சித்திப் இந்த விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு நிச்சயமா தெரியவே இல்லை கிருஷ்ணா. ப்ரே பண்ணிக்க கிருஷ்ணா, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நான் நினைக்கிறத சித் பண்ணவே கூடாது. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியலன்னு மட்டும் இன்னொரு தடவை சொல்லாத சித். என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். என்னாலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியல நதாஷா. தெரியும். எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆபீஸ் போயிட்டாரா? எப்ப போனாரு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாரு. சரி, ஓகேப்பா, நீ படி. A for apple, B for ball, C for cat. செட் ஃபோன் ஏன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போயிருப்பானோ? நட்டாஷா, எங்கம்மா போற? மாம், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். என்கிட்ட கூட சொல்ல முடியாத வேலை அப்படி என்ன இருக்கு? மாம், சித்தால நைட் முழுக்க தூங்க முடியல. நைட் முழுக்க அவனும் தூங்கல, என்னாலையும் தூங்க முடியல. சித்தார்த்தினும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அடக்கடவுளே, சித்தார்த்தினும் என்ன மன்னிக்கலம்மா. மார்னிங் என்கிட்ட எதுவும் சொல்லாமலேயே சித் வெளியே போயிட்டாமா? இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நீ இப்ப எங்க போற? அவனை திரும்ப கூட்டிட்டு வர போறேன். சித் இப்போ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நட்டாஷா, அப்படின்னா நீ இப்ப அங்கதான்? அவன் அங்கதான் போயிருப்பான்.
நித்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு தான் அவன் போயிருப்பான். நான் போறேன் நட்லாஷா. மாம் ப்ளீஸ், நீங்க என்ன தடுக்க வேண்டாம். ஒருவேளை நான் இன்னைக்கு போலனா நித்யா என்னோட சித்தார்த்தை என்கிட்ட இருந்து பறிச்சிடுவா. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு நட்ராஷா. சித்தோன்னு அவ்வளவு இமச்சோர் கிடையாது. அவன் நிச்சயமா நித்யா வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். வேற எங்கேயாவது தான் அவன் போயிருப்பான். Are you sure, Mom? Of course, I'm sure. இங்க பாருமா, சித் நம்ம ரெண்டு பேரும் மேலயுமே ரொம்ப கோபமா இருக்காது. எனக்கு நல்லா தெரியும் நம்ம கிட்ட கோவப்பட அவன் கிட்ட காரணமும் இருக்கு. இந்த நேரத்துல போய் நீ ஏதாவது குழப்பம் பண்ணிட்டா அவன் இன்னும் அதிகமா நம்ம மேல கோவப்படுவாமா. அதனால தயவு செஞ்சு நீ பொறுமையாயிரு. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கெட்டவளா ஆகணும்னா நானே ஆகிறேன். ஆனா நீ மட்டும் நிறைய பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் அவனுக்கு துணையாயிரு. நீ அவன்கிட்ட எழுந்த நம்பிக்கைய திரும்பவும் அவன்கிட்ட பெற முயற்சி பண்ணு. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நீ தான் அவன் கூட இருக்க போற. அவனுக்கு முன்னாடி நானே கெட்டவளாயிடுறேன். ஆனா அவனோட உள் மனசுல உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவனை இழக்க வச்சிடாத. உனக்கு புரியுதில்ல? இனிமே நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என் கூட வா. அம்மா, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லீவு தானம்மா? ஆமாமா, லீவ் தான். அப்புறம் எதுக்காக நீங்க ரெடி ஆகுறீங்க? அம்மா கொஞ்சம் முக்கியமான வேலையை வெளியே போறேம்மா. டீச்சர்ஸ் தினமும் ஸ்கூலுக்கு வருவாங்க, ஆனா மத்த வேலையெல்லாம் லீவ் அன்னைக்கு தானே செஞ்சாகணும். இப்போ உனக்கு புரியுதா? ஆ, எனக்கு புரிஞ்சிச்சுமா. அம்மா, நீங்க திரும்ப எப்போ வருவீங்க? சீக்கிரம் வருவீங்களா இல்ல லேட் ஆகுமா? நீ சொல்லு. அம்மா, ரொம்ப சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஃப்ரூட்டிக்காக ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆ. என்ன? ஒரு புது மொபைல் வேணுமா? அதுல இருந்து அப்பாக்கு ஃபோன் பண்ணி அப்பாவை சீக்கிரம் என்ன பார்க்க வர சொல்லுவேன். நான் அவர்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்லணும். நீங்க அப்பா கிட்ட பேச வைப்பீங்கல்ல? கண்டிப்பா உன்கிட்ட பேச சொல்றேன். சரி, இப்ப தாத்தா கிட்ட போய் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிரு, சரியா? ஓகே அம்மா. எல்லாத்துக்கும் மேல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நீ முழுசா நம்பணும். நீ எந்த தப்பும் பண்ணல. உலகத்துல வேற எந்த பொண்ணும் தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுக்க மாட்டா. என்ன மாம், சித்த இன்னொரு பொண்ணு கிட்ட விட்டு கொடுக்கறதா? ஒருவேளை இதெல்லாம் என்னோட பயமா இருக்கலாம், என்னோட பிரமையா இருக்கலாம். நான் வீணா சித் மேல சந்தேகப்படலாமா? ஆனா என்னோட மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சித் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டான். அவன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த இடத்த அவன் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா ஏன்னு தெரியல, நித்யாவை பத்தி நினைக்க ஆரம்பிச்சாலே எனக்கு பயம் வந்துடுது. நான் என்ன பண்றது மாம்? நித்யாவை பத்தி என்னால யோசிக்காம இருக்கவே முடியல. உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அவ பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு ஆபத்துதான். நிச்சயம் அவ உனக்கு பிரச்சனையா தான் இருப்பா. அதனால உன்னோட டென்ஷனும் குறைய போறது இல்ல. அப்படின்னா நீங்களே சொல்லுங்க மாம், நான் என்ன பண்றது? இப்ப நான் சித்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மாம். ஆனாலும் என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த விஷயத்துல மட்டும் சித்தார்த் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இது இயற்கைதாம்மா. இந்த விஷயத்தை நினைச்சு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. அப்புறம் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா மாம், சித்தார்த் கிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சா ஒருவேளை நாளைக்கு அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுனா? அதுக்கப்புறம் நீ அவகிட்ட சாரி கேளு, அவனுக்கு சொல்லி புரிய வை. எனக்கு தெரியும் சித்தால உன்கிட்ட பேசாம ரொம்ப நாள் இருக்க முடியாது. அது உண்மைதாமா. ஆனா அந்த நித்யாவை நம்ம என்ன பண்றது? அவங்க இப்படியே என்னோட வாழ்க்கையில வந்துட்டே இருந்தா என்னால நிம்மதியா வாழ முடியாது. பாரு நட்ராஷா, நித்யாவை பத்தி நீ யோசிக்காத. இதுக்கப்புறமும் அந்த நித்யா என் பொண்ணோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணான்னா அவளை இந்த ஊர்ல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன்.
இப்ப நீ ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா இப்போ சித்க்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அவன் முழுசா நம்பிக்கை இழக்காம நீ தான் பார்த்து. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். அதுதான் எனக்கு தெரியுமே, நீங்கே அதை சொல்றீங்க. I love you. I love you too. விதியை எப்பவுமே நம்மளால மாற்ற முடியாது. ஆனா இப்பவும் உன்னோட அம்மா சொல்றத நீ கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த தடவை கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா டாட், ஏன் நல்லதுக்காக தான் அம்மா இதெல்லாம் செய்றாங்க? ஐ நோ. உன்னோட அம்மா எப்பவும் உன்னோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. ஆனா இவ உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு செய்யற விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையை பாதிக்குதுமா? அதுவும் ரெண்டு தடவை பாதிச்சிருச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னு கூட உனக்கு தெரியும். ஆமா, நான் இவளோட எதிரி அப்படிதானே? இல்ல இல்ல கிருஷ்ணா, நீ இவளோட எதிரி கிடையாது. சொல்லப்போனா இவளுக்கு நீதான் வெல்விஷர். எல்லாம் தெரிஞ்ச எதிரியை விட எதுவும் தெரியாத நண்பன் தான் ஆபத்தானவன் சொல்லுவாங்க. நீ எப்பெல்லாம் இவளுக்காக யோசிக்கிறியோ, இவளை பத்தி யோசிக்கிறியோ, உன்னோட மனசுல இருந்து தான் யோசிக்கிற. ஆனா இவளோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனை நம்மளோட அறிவை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். Believe me. நீ இவளுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு எமோஷனலா சடனா சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிற. ஆனா இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பொறுமையா பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதுவும் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். நிதாஷா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல? Yes, Dad, I am. But what do I do? பதில் சொல்லுங்க, எதுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க? இங்க பார் கிருஷ்ணா, இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். நார்மலா எந்த பிரச்சனை இல்லாம கல்யாணம் நடந்தாலும் கணவனும் மனைவியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்த ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க நதாஷாவோட விஷயம் வேற. சித் நதாஷாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவனுக்கு அவனோட பாஸ்டை பத்தி எதுவுமே தெரியல, நமக்கும் எதுவும் தெரியல. இங்க பார் கிருஷ்ணா, சித்தோட பிரசன்ட் நம்ம வாழ்க்கையோட சேர்ந்துருக்கு. ஆனா அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் சில விஷயத்த நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா தான் ஹேண்டில் பண்ணி அவனை புரிஞ்சுக்குங்க. இங்க பாருமா, இப்ப உனக்கும் சித்க்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பலவீனமான கயிறு மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பண்ணாலும் யோசிச்சு பொறுமையா தான் பண்ணணும். இப்ப நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுமையா யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா இப்போ சித்க்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, புரியுதா? அவன் முழுசா நம்பிக்கை இழக்காம நீ தான் பார்த்து. சொல்லுங்க அக்கா, என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க? தேவா, உன்னோட மாமா ஆபீஸ்க்கு வந்தாரா இல்லையா?
அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. ஏன்கா, என்னாச்சு? இல்ல, ஒன்றும் இல்ல. ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனா அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு நிமிஷம் அக்கா, நான் இன்டர்காம்ல செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லல்ல. தேவா, எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லக்கா, நீங்க போய் சொல்றீங்க. ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லன்னா மாமா ஆபீஸ்க்கு வந்துட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கால் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அக்கா, சின்ன வயசுல இருந்து நம்மளா க்ளோஸா இருக்கோம். நம்ம ஒண்ணா விளையாடி இருக்கோம், சண்டை போட்டுருக்கோம், மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்லணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் கூட நாம ஷேர் பண்ணிருக்கோம் அக்கா, மறந்துட்டீங்களா? நாமளே நினைச்சாலும் நமக்குள்ள எதையுமே மறைச்சிக்க முடியாதுக்கா. சோ நவ் ப்ளீஸ் டெல் மீ, என்ன விஷயம்க்கா? இங்க பாருங்கக்கா, என்ன விஷயம் என்கிட்ட நீங்க சொல்லாத வரைக்கும் என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியாதுக்கா. எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்களே என்னை பார்த்து தேவானி ஒழுங்கா வேலை செய்யறதுன்னு சொல்லுவீங்க. சோ ப்ளீஸ்க்கா, எனக்காக சொல்லுங்க. எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்கக்கா. தேவா, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, எப்படி சித்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல. நாக்பூர்ல இருந்த நித்யா சாஸ்திரியை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல. ஆமாக்கா, நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அவங்களுக்கு என்னாச்சு? இல்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகல. அவங்க கடந்த 5 வருஷமா இந்த பெங்களூர்ல தான் இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ சித்தார்த்துக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ, ஐ சீ. இதுதான் விஷயமாக்கா? அக்கா, யூ டோன்ட் வரி. நல்ல வேலையா எல்லாத்தையும் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க. நவ லீவ் திஸ் ப்ராப்ளம் டு மீ, ஓகே? ஐ வில் சால்வ் எவ்ரிதிங். உங்க தம்பி இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் யோசிக்கணும் அவசியமே இல்ல, ஓகே? ஆனா என்ன, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ராப்ளம என்னால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். ஓகே, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணதால நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் தேவா. நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் தேவா, மாமா ஆபீஸ்க்கு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஐ நோ கா, ஐ நோ வெரி வெல். யூ டோன்ட் வரி அட் ஆல். பட் ஹேவ் சம் ஃபேத், ஓகே? பை. யா, பை. சித் எங்க போயிருப்பான்? இன்னும் எதுக்கு ஆபீஸ்க்கு போகல? நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க் யூ சோ மச் சார். ஹேவ் அ குட் டே. பை பை. ஒன் மினிட் பிரியா. இப்போ நீ எங்க போற? உனக்கு நான் லீவ் கொடுக்கவே இல்லையே. நான் நினச்ச மாதிரி கரெக்டாக அம்பு டார்கெட்டை தான் பட்டிருக்கேன். நான் எதுக்காக இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுக்கா? ஏன்னா எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, இன்னைக்கு மாமா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டார். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இந்த நாளை நான் கொண்டாடி ஆகணுமே. எஸ், பிரியா, சீக்கிரமா என்னோட கேபினுக்கு வா. எஸ் சார். ஹே பிரியா, இன்னைக்கு நம்ம மூணு கம்பெனிஸோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்மளுடைய மூணு கம்பெனிஸ்லயுமே ப்ராஃபிட் ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே? Thanks to you and to the entire staff. ஏன்னா உங்களுடைய உழைப்பாலையும் டெடிக்கேஷனாலையும் தான் இது எல்லாமே பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் மை சைட், இன்னைக்கு நான் எல்லாருக்கும் லீவ் கொடுக்குறேன். நீ எல்லாருக்கிட்டே போய் சொல்லிடு, இன்னைக்கு அவங்கள அவங்களோட ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ண சொல்லு. அண்ட் அவங்களுடைய செலவை கம்பெனி பார்த்துக்கோ. வாவ் சார், தட்ஸ் கிரேட் நியூஸ். நான் இப்போவே போய் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வண்டி எப்படி நிறுத்திக்கோங்க. இந்தாங்க.
சார். நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க் யூ சோ மச் சார். ஹேவ் அ குட் டே. பை பை. ஒன் மினிட் பிரியா. இப்ப நீ எங்க போற? உனக்கு நான் லீவ் கொடுக்கவே இல்லையே.